ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஐட்டம் 25 ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். லேடிஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா 25 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஜென்ஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா என்ன மாடல்ஸ் எடுத்தாலும் எல்லாமே மெட்டீரியல் வந்து சாஃப்ட் அப்படி ஸ்பான்ச்சா இருக்கும். பாருங்க மடக்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு கிட்ஸ் ஐட்டம் தான் இது. இது அப்படியே கிட்ஸ் தான். அப்படியே கிட்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா வெரைட்டி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட இதெல்லாம் 150 விற்கலாம் பிளாட்ஃபார்ம் வியாபாரிஸ். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டி, நிறைய மாடல்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அது ஒரு குவாலிட்டி. அந்த சைடு இருக்கிறது ஒரு குவாலிட்டி. ஒரு மாடல்ல பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி, 4 வெரைட்டி நம்மகிட்ட இருக்கும். இப்ப அப்படியே இந்த சைடு வந்துட்டீங்கன்னா ஜென்ஸ் பிளிப், இதான் புது மாடல், ஏர் மாடல். இதெல்லாம் இம்போர்ட். இந்த ஹவாய்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிராண்ட் வாக் ஹவாய், ஸ்கைலைட் ஹவாய், ஈஸி லைட் ஹவாய்ஸ். பாருங்க நீங்களே பாருங்க எவ்வளவு வெரைட்டி இருக்கு பாருங்க. இது பாய்ஸ் செப்பல், கேர்ள்ஸ் செப்பல். மற்ற ஹோல்சேல் கடையில் போனீங்கன்னா ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க, ரெண்டு டிசைன் வச்சுருப்பாங்க. இப்போ கேர்ள்ஸோட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ரெடி செயின் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வில பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து நம்மளோட வந்துட்டுருக்கு. ஓகேண்ணா, 100 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் செயின் ஐட்டம்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. சரி, 78 ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோம். கிட்ஸ் சாண்டல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி ஸ்டார்டிங் 78 ரூபாயிலிருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். லேடிஸ் ஷூஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 100 ரூபாயிலிருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 100 ரூபாயிலிருந்து ஆமா, லேடிஸ் ஷூஸ் வந்து 100 ரூபாய். இந்த மாதிரி போன் பேபி சிசில் ஷூஸ். ஓகேண்ணா, பாருங்க லைட்டு, இதுலேயே லைட் ஏரியா. ஆமா, இல்லை ஜஸ்ட் ஃபார் சாம்பிள்ஸ் மட்டும்தான். நல்ல தொழில் தான். சரி, அதாவது இன்னைக்கு மழை பெய்யுது, நீ எடுத்து வச்சு நாளைக்கு கூட விற்கலாம். ஆமாம், மற்ற பலகாரங்கள் ஐட்டங்களாக இருந்தால் நம்ம கொண்டு ஃபுட் ஐட்டமாக இருந்தால் நமக்கு வேஸ்டேஜ் தான். ஆமாம், நம்ம பொருளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. 365 days லாபம் தரக்கூடிய பொருள். பொருள் அண்ணா. வணக்கண்ணா. வணக்கண்ணா, வாங்கண்ணா. ஓகேண்ணா, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமாண்ணா? நம்ம பேர் ஷாஜகான். ஓகேண்ணா, இப்போ நம்ம கடை எங்கேண்ணா கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட்டட் இருக்கு. கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. சரி, உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தாடு பார்த்தீங்கன்னா கோட்டைமேடுங்கிற ஏரியா இருக்கு. அதாவது கேரளா பள்ளிவாசல் இருக்கு. சரி, பள்ளிவாசல் பில்டிங்கில் நம்ம கடை வந்து லொக்கேட்டட் ஆயிருக்கு. நியர்பை நாஸ் தேட்டர், என்ஹெச் ரோடு. நம்ம கடைக்கு நியர்பை நாஸ் தேட்டர், என்ஹெச் ரோடு. சரி, நம்ம தமிழ்நாட்டிலேயே பிக்கஸ்ட் ஹோல்சேலராக பண்ணிட்டு இருக்கோம். சவுத் இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் ஹோல்சேலர். நம்மகிட்ட எல்லா விதமான வெரைட்டி, எல்லா விதமான பொருட்கள் கிடைக்கும். சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அப்டேட்ஸுமே நம்ம வந்துட்டு எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கிட்ஸ் கலெக்ஷன், நார்மல் வேர் செப்பில் இருந்து ஹை வேர் செப்பல்ஸ் மட்டும் நம்மகிட்ட கிடச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஹோல்சேலில் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஐட்டம் 25 ரூபாயிலிருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். லேடிஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். ஜென்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து கொடுத்துருக்கோம். ஒன்லி ஃபார் ஹோல்சேல், நோ ரீட்டைல். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஓகே, சும்மா பிளாட்ஃபார்ம் வியாபாரியை விற்கிறாங்க, கடைக்காரங்க விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் குவாலிட்டியெலாம் எதுவுமே கொடுக்குறதில்ல. எல்லாமே நம்ம கொடுக்கறது எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல். ஓகேண்ணா, என்ன மாடல்ஸ் எடுத்தாலும் எல்லாமே மெட்டீரியல் வந்து சாஃப்ட் அப்படி ஸ்பான்ச்சாக இருக்கும். ஓ, பாருங்க மடக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம். அந்தளவுக்கு சாஃப்டான மெட்டீரியல்ஸில் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம லோ பிராண்ட் பண்ணுறோங்கிறதுக்காக எக்காரணத்தை கொண்டும் பைசாக்கு மெட்டீரியல் வந்து கன்சூமருக்கு வந்து நம்ம இது பண்றதில்ல. இது பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல், இது டாமன்ஜெரி மாடல். இது டாமன்ஜெரி. இது ஒரு மாடல், இது வாக்கர் மாடல். அதுலயே பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஐட்டம் தான் இது. இது அப்படியே கிட்ஸ் தான். அப்படியே கிட்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா வெரைட்டி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட நீங்க இருக்கு பாருங்க, பெண்டல் பெண்டலாக வச்சுருக்கோம். இப்போ கிராக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த சைஸ் 18-23, இல்லை 24-29 இருக்குது, 30-35 இருக்குது. அதுலேயே மார்பிள் கிராக்ஸு. ஓகேண்ணா, அதுலேயே டாய் கிராக்ஸு. ஓகேண்ணா, அதுலேயே வேறு வேறு டிசைன்ஸு இதான் இங்கே இருக்குது பாருங்க. அதுலேயே சாண்டல்ஸு. இந்த சாண்டல்ஸ்னு எடுத்திங்கன்னா இது ஒரு 4 வெரைட்டி 5 வெரைட்டி இருக்கும். 4 வெரைட்டி. ஆமாம், மற்ற கடைகளில் போனீங்கன்னா இதை ஒரு வெரைட்டி வச்சுருப்பாங்க, அது ஒரு வெரைட்டி வச்சிருப்பாங்க, அது ஒரு வெரைட்டி வச்சிருப்பாங்க. நான் சொல்கிறது ஹோல்சேலில். ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ நம்மளோட ஹோல்சேலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெரைட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போது சந்தை வியாபாரி, பிளாட்ஃபார்ம் வியாபாரி, திருவிழா வியாபாரி, கடைக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம ஒன்லி குவாலிட்டி ப்ராடக்ட் மட்டும்தான் கொடுக்குறோம். லோ பிராண்ட்லேயும் நம்ம குவாலிட்டி ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். அன்குவாலிட்டியை நம்ம பண்ணுறதே இல்லை. எக்காரணத்தை கொண்டும் பைசாக்காக இன்னைக்கு ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுவோம், நாளைக்கு அந்த குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். கம்பேக் வருவாங்க. ஆமாம், ரீட்டைல் கஸ்டமர் வாங்கிட்டு போகிறவங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா தான் நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணுவீங்க, க்ரோ பண்ணும். அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து நல்லா சாஃப்ட் ஐட்டம், குவாலிட்டி ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், கிட்ஸ் ஆகட்டும், சரிங்கண்ணா, கிட்ஸ் ஷூஸ் ஆகட்டும். பாருங்க இந்த மாதிரி ஷூஸு. ஓ, இதெல்லாம் 150 விற்கலாம் பிளாட்ஃபார்ம் வியாபாரிஸ். ஓ, சரி. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டி, நிறைய மாடல்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இங்கே பாருங்க லேடிஸ் ஐட்டம்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு குவாலிட்டி. ஓகேண்ணா, அது ஒரு குவாலிட்டி. ஓகேண்ணா, அந்த சைடு இருக்கிறது ஒரு குவாலிட்டி. ஓகேண்ணா, ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி 4 வெரைட்டி நம்மகிட்ட இருக்கும். நம்மகிட்ட வெரைட்டி வந்து ஜாஸ்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும். என்றைக்குமே வெரைட்டி இல்லைன்னே நம்ம சொல்ல மாட்டோம். இது ஓவர் ஒரு செக்ஷன். இதை எடுத்துட்டிங்கன்னா பாய்ஸ் செக்ஷன், பாய்ஸ் பியூன்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா, பாய்ஸ் பியூ மெட்டீரியலு. சரிங்கண்ணா, இப்போ அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா ஜென்ஸ் ஃபிளிப்பு, இதான் புது மாடல், ஏர் மாடல். ஏர் மாடல், இதெல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம். ஓ, சூப்பர்ண்ணா. இம்போர்ட்டட் ஃபிளிப்பு. சரிங்கண்ணா,
இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபிளிப்பு இதான் இங்கே இருக்கு பாருங்க, இதுவும் இம்போர்ட்டட் தான். ஓ இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபிளிப்பு. சரிங்கண்ணா. அதே மாடலில் நம்மகிட்ட இந்தியன் ஃபிளிப்பு வேணுனாலும் இருக்கு. ஓ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இந்தியன் ஃபிளிப்ஸ் வேணாலும் இருக்கு. சரி, இந்தியன் ஃபிளிப்ஸ் இருக்கு, இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் இருக்கு. இதான் லோக்கல் ஹவாய், மெயினாக இந்த ஹவாய்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. பிராண்ட் வாக் ஹவாய், ஸ்கைலைட் ஹவாய், சரிங்களா, ஈஸி லைட் ஹவாய், லேப் லைட் ஹவாய், இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷனாக பண்ணிட்டு இருக்கோம். லேடிஸில் பார்த்தீங்கன்னா வெர்டிஸ் ஹவாய்னு சொல்லுவாங்க, லோ பிராண்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஹவாய்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேலருக்கு சப்ளைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஹோல்சேலருக்கும் சப்ளை கொடுக்குறோம். எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும், எதுவுமே அன்குவாலிட்டியாக நம்ம எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. ஓகேண்ணா. பாருங்க, ஒயிட் செப்பல், ப்ளூ செப்பல், ஒயிட் செப்பல், ஓகே, எல்லாமே எல்லாமே நல்ல நல்ல வெரைட்டிஸ், நல்ல நல்ல குவாலிட்டிஸ் கலெக்ஷன் டிசைன்ஸ் பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளோ வெரைட்டி இருக்கு பாருங்க. இது பாய்ஸ் செப்பல், கேர்ள்ஸ் செப்பல். மற்ற ஹோல்சேல் கடையில் போனீங்கன்னா ஒரு டிசைன் வச்சிருப்பாங்க, ரெண்டு டிசைன் வச்சிருப்பாங்க. இப்போ கேர்ள்ஸோட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம். கேர்ள்ஸுக்கு மட்டும் 8 வெரைட்டி வச்சிருக்கோம் லோ பிராண்டில். அதே மாதிரி ஒரு ஒரு கிராக்ஸ், ஒரு ஒரு ஃபிளிப் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்கண்ணா. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் அவாய், ஓகே, சில்ட்ரன்ஸ் அவாய் எடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு 6 வெரைட்டி 5 வெரைட்டி கிடைக்கும். சரி, மற்ற கடைகளில் ஒரு வெரைட்டி 2 வெரைட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, இதெல்லாம் செயின் ஐட்டம்ஸ், இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ், கேர்ள்ஸு, கேர்ள்ஸு பாய்ஸு. ஆமாம். அதே மாதிரி இதெல்லாம் இந்தியன் கிராக்ஸு, ஃபிளிப்ஸு. ஓகேண்ணா. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இப்போ நியூ கலெக்ஷன்ஸ், நியூவாக வந்திருக்கு. சரிங்கண்ணா. நியூ கலெக்ஷன்ஸ் இந்த மாடலெலாம் பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. ஆமாண்ணா. அப்படி பிராண்ட் குவாலிட்டிக்கு 100% ஈவன். இதுவும் பிராண்டட் தான், லோ பிராண்டட்ல இதுலயும் கம்பெனி இருக்கு. இதுவும் பிராண்டட் தான். என்னன்னா மற்ற கடைகளுக்கும் நம்ம கடைகளுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க அந்த பிராண்டட் குவாலிட்டியை விற்க மாட்டாங்க, நம்ம அந்த பிராண்டட் குவாலிட்டியை மட்டும்தான் கொடுப்போம். அந்த பிராண்டட் கொடுக்கும்போது ஃபினிஷிங் பாருங்க. ஆமா, நல்லா இருக்கணும், யூனிக்கா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு விலை கம்மி தான். இதெல்லாம் வந்து ஹோல்சேலா பாத்தீங்கன்னா வெறும் 85 ரூபீஸ் 90 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஆகும். ஓ பரவாயில்லையா. ஆமா, நல்ல சூப்பர் சூப்பர் மெட்டீரியல்ஸ் இருக்கு. 45 ரூபீஸ்ல இருந்து கிராக்ஸ் இருக்கு, குட்டி ஸ்கிராக்ஸ். 40 ரூபீஸ்க்கு குட்டி ஸ்கிராக்ஸ் இருக்கு. 40 ரூபீஸ்க்கு இருக்கு. ஆமா, ஹோல்சேல் வந்து 40 ரூபீஸ்ல இருந்து சில்ட்ரன்ஸ் கிராக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் பாய்ஸ் ஃபிளிப்பு. அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க, பாய்ஸ் ஃபிளிப்பு, ஜென்ஸ் கிராக்ஸ். ஆமா, இங்க இருந்து அது மட்டும் ஜென்ஸ் கிராக்ஸ், பாய்ஸ் கிராக்ஸ் தான். இதெல்லாமே கிராக்ஸ் தான். இங்க பாருங்களேன் எவ்வளவு ஐட்டம்ஸ் கிராக்ஸ் பாருங்க, எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு பாருங்க. கிராக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நம்ம 90 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல். ஓகேண்ணா. ஜென்ஸ் கிராக்ஸ் 90 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி லேடிஸ் இம்போர்ட்டட் ஐட்டம், ஓகே, லேடிஸ் செயின் ஐட்டம், லேடிஸ் செயின் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வில பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து நம்மளோட வந்துட்டு இருக்கு. ஓகேண்ணா. 100 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் செயின் ஐட்டம்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. சரிங்கண்ணா. அதே மாதிரி கிட்ஸ் ஷூஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிட்ஸ் ஷூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 78 ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 78 ரூபாயில 78 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. கிட்ஸ் சாண்டல்ஸ் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டார்டிங் 78 ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. லேடிஸ் ஷூஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 100 ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 100 ரூபாயில இருந்து. ஆமா, லேடிஸ் ஷூஸ் வந்து 100 ரூபாய் ஸ்டார்டிங் ஃப்ரம். ஓ சூப்பர்ண்ணா. அதே மாதிரி இந்த கிட்ஸ் ஷூஸ், இந்த விசில் ஷூஸ், இந்த மாதிரி விசில் ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இந்த மாதிரி போன் பேபிஸ் விசில் ஷூஸு. ஓகேண்ணா. இங்கே பாருங்க லைட்டு. ஓ இதுலேயே லைட் எரியும். ஆமா, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் சாம்பிள்ஸ் மட்டும்தான். ஓகே. ஷூஸ், ஷூஸ் மோர் தென் கலெக்ஷன்ஸ் இருக்கு. த கிராக்ஸ் பாருங்க, நியூ நியூ மாடல்ஸ் அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேண்ணா. நியூ நியூ மாடல்ஸ், நியூ நியூ கலெக்ஷன்ஸு, கிராக்ஸ் வந்துட்டு இருக்கும். பாய்ஸ் ஷூஸு, பாய்ஸ் சாண்டல்ஸ், இதெல்லாம் இம்போர்ட்டட் கிராக்ஸ் மேலே இருக்கு பாருங்க. சரிங்கண்ணா. இதெல்லாம் அப்படியே இம்போர்ட்டட் கிராக்ஸு. ஓகேண்ணா. இம்போர்ட்டட் கிராக்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இம்போர்ட்டட் கிராக்ஸு, இந்தியன் கிராக்ஸு, இம்போர்ட்டட் கிராக்ஸ். ஓகேண்ணா. இந்த மாடல்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் கிராக்ஸ். ஓகே. இந்தியன் கிராக்ஸும் அவைலபிளாக இருக்கு. எல்லா விதமான வெரைட்டியும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. சரி, அப்டேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பேக்கிங் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஓகேண்ணா. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்மகிட்ட. சரிங்கண்ணா. மாடல் வெரைட்டி அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமாம், சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா மென் ஷூஸ், மென் ஷூஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்கி மாடல். இந்த ஃபங்கி மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் 4 கலர் நம்மகிட்ட கிடைக்கும். ஓகே. 1, 2, 3, 4 இந்த மாதிரி 4 டிசைன்ஸ் 5 டிசைன்ஸ் ஒரு ஒரு மாடல்லையும் உங்களுக்கு வெரைட்டி இருக்கும். ஃபங்கி மாடல் இருக்கு, டைகர் மாடல் இருக்கு, நியூ நியூ கலெக்ஷன்ஸ், இதில் நியூ நியூ டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டைகர் மாடல். ஓ சரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் 5 கலர் அந்த மாதிரி இருக்கும். ஃபார்மல் ஷூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கேரண்டியான ஃபார்மல் ஷூஸ் பண்ணுறோம். ஃபார்மல் ஷூஸில் பிளாக் இருக்கு, ப்ரௌன் இருக்கு, லேஸ் இருக்கு, வித்தவுட் லேஸ் இருக்கு, டேன் இருக்கு, எல்லா விதமான வெரைட்டியும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி, எக்கச்சக்கமான வெரைட்டி நம்மகிட்ட கிடைக்கும். அதே மாதிரி கிட்ஸ் ஐட்டம். ஓகேண்ணா. சாம்பிள்ஸும் கீழே டிஸ்பிளேல இருக்கும். ஓகேண்ணா. கிட்ஸ் வெரைட்டி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா க்ரியோஸ் மாடல், க்ரியோஸ் மாடல் இருக்குது. நம்ம பிக்சல் மாடல் இருக்குது, பியூ பாக்ஸ் ஐட்டம்ஸு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஐட்டம். நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், உங்களுக்கு 100% மார்ஜின் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன மணி பர்ச்சேஸ் பண்ணி என்ன மணி ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ? ஆனால் நம்மளோட ரீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 100% ப்ராஃபிட்னா நல்ல தொழில் தான். சரி, அதாவது இன்றைக்கி மழை பெய்யுது, நீ எடுத்து வச்சு நாளைக்கு கூட விற்கலாம். ஆமாம், மற்ற பல ரகல் ஐட்டங்களாக இருந்தால் நம்ம கொண்டு ஃபுட் ஐட்டமாக இருந்தால் நமக்கு வேஸ்டேஜ் தான். ஆமாம், நம்ம பொருளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. 365 days லாபம் தரக்கூடிய பொருள் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம விற்கிறது. அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான பொருட்கள் தான் நம்மளும் கடக்கணும்னு கொடுக்குறோம். சும்மா விலைக்காக பேருக்காக ஏதோ ஒரு குவாலிட்டியை நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா கடக்காரங்க வாங்கிட்டு போய் அவங்க 10 ரூபா சம்பாதிச்சாதான் நாளைக்கு நம்ம கிட்ட வருவாங்க. இது ஒன் டே ஒன் டைம் பிஸ்னஸ் கிடையாது. கண்டிப்பாக இது ரிட்டர்ன் ரிட்டர்ன் அகைன் அகைன் அவங்களும் வரணும், நாங்களும் அகைன் அகைன் பிஸ்னஸ் பண்ணணும். இது அந்த மாதிரியான பிஸ்னஸ், ஹோல்சேல் பிஸ்னஸ். இது பார்த்தீங்கன்னா சாக்ஸ் நம்மகிட்ட. ஓகேண்ணா, சாக்ஸ் பண்ணுறோம். சாக்ஸ் எல்லா விதமான சாக்ஸ், ஷூலேஸ் நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷனாகவே பண்ணுறோம். ஓன் ப்ரொடக்ஷன், ஆமாம், ஓன் ப்ரொடக்ஷனாகவே ஷூலேஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்து ஒரு 12 பீஸ், 24 பீஸ் அந்த மாதிரி இருக்கும். கலர் கலர் லேஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் லேஸ் இருக்கு. அது ஒரு ஒரு சைஸ் ஒரு ஒரு மாதிரி குவான்டிட்டிஸ் எல்லாம் லேஸ் வரும். இன்ஸ்டால் பண்றோம், இன்ஸ்டால் பண்றோம், டிஸ்பிளே ப்ராடக்ட் ஸ்டாண்ட் பண்றோம், டிஸ்பிளே ஹூக்ஸ் கொடுக்குறோம். சரிங்கண்ணா, இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டம்ஸும் நம்ம பண்றோம். ஷூ பாலிஷ் பண்றோம், ஷூ பாலிஷ் இதெல்லாம் பாருங்க, ஷூ பாலிஷ். ஓகேண்ணா, அதாவது ஒரு கடைக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே நம்ம A to Z வந்து நம்ம கொடுத்துறோம். சரிங்கண்ணா, அதாவது செப்பல் மட்டும் இல்லை, செப்பல், ஷூவு, சாக்ஸ், ஷூலேஸ், இன்சோலு, அவங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்க வேண்டியது இருக்காது. இங்க வந்தா எல்லாமே பல்கா. ஆமா, நம்ம கடையில வந்தா எல்லாமே, ஒரு கடை புதுசா ஓபன் பண்றாங்கன்னா அந்த கடைக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும். ரெகுலரா கடைக்காரங்க வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஐட்டம் எடுத்தீங்கன்னா லேஸ் சாக்ஸுக்கு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆமா, ஷூஸ் எடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் வாங்குவாங்க. ஆமா, நம்ம மேல பார்த்த ஈவ ஐட்டம் ஒரு கடையில போய் வாங்குவாங்க. நம்மகிட்ட எல்லா விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். நம்மகிட்ட அதுதான் ஃபெசாலிட்டியே. அதுதான் இப்ப நம்ம ஸ்கூல் ஷூஸ் பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வெரைட்டிஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, இது பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஹோல்சேல் தான், எல்லாமே ஹோல்சேல் தான். நம்ம இப்போ லேஸ் மாடல் பண்றோம், வெல்க்ரோ பண்றோம், அதுலயே பாத்தீங்கன்னா பக்கல் பண்றோம், அதுலயே பாத்தீங்கன்னா கோலா பண்றோம், அதுலயே பாத்தீங்கன்னா பாய்ஸ் வெல்க்ரோ பண்றோம். அத்தனையிலயுமே ஒயிட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்கண்ணா, அதுக்கப்புறம் டென்னிஸ் மாடல் பண்றோம், இதுல பிளாக் இருக்கு, இதுல ஒயிட் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட். ஆமா ஆமா ஆமா, ரெண்டு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஷூ நம்ம அப்சன் ஷூலும் பண்ணிட்டு இருக்கோம், பிளஸ் வந்து ஃப்ரீ ஸ்டைலுங்கிற பிராண்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஒயிட் ஷூஸ் இருக்கு, A to Z எல்லாமே ஸ்கூல் வெரைட்டில எல்லாமே அவைலபிள் இருக்கு. 365 கடைக்காரங்களுக்கு என்ன ஸ்கூல் ஷூஸ் வேணுமோ, எவ்வளவு பீஸ் வேணுமோ, எல்லாமே கட் சைஸ் எல்லாமே அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். புதுசா இப்போ கடை ஸ்டார்ட் பண்றாங்க, 10,000 ரூபாய் வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 10,000 ரூபாய்க்கு என்னன்னா ஒரு 15 வெரைட்டி 20 வெரைட்டி கிடைக்கும். இப்போ அவங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் பண்ணி எங்கள்கிட்ட சரக்கு எடுத்துட்டு இருக்கிற ஆளுகள் இருக்காங்க. 1,00,000 ரூபாய் வச்சு ஸ்டார்ட் பண்ணி சரக்கு எடுத்துட்டு இருக்கிற ஆளுகளும் இருக்காங்க. ஆமா 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 ஆமா, இப்போ கண்டினியூட்டியாக இப்போ நிறைய கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு இடத்துக்கு போய் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், இப்போ பெங்களூர் மார்க்கெட் போவாங்க, இப்போ டெல்லி மார்க்கெட் போவாங்க. அதான் ஒரு பொருள் ஒவ்வொரு இடத்துல அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஒரே கடையில் எல்லா விதமான பொருட்களும் கிடைச்சிடும். எங்கேயுமே அலைய வேண்டியது இருக்காது. ஆனால் ப்ரைஸ் எல்லாம் எப்படின்னா ப்ரைஸ் ரீசனபிளாக ப்ரைஸ் எல்லா கடையிலையும் என்ன விலையோ அதை விட 2 ரூபா 3 ரூபா கம்மியாக தான் இருக்கும். குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான் நம்ம தருவோம். அதுக்குன்னு நம்ம ப்ரைஸை இது பண்ணுறோங்கிறதுக்காக குவாலிட்டி அன் குவாலிட்டி வந்து நம்ம பண்ணுறதே இல்லை, 100% பண்ணுறதே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம டெலிவரி ஆப்ஷன் இருக்காண்ணா? டெலிவரி ஆப்ஷன் ஆல் ஓவர் இந்தியா இருக்குண்ணா. உங்களுக்கு எந்த ஊர் வேணாலும் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசாலிட்டி இருக்குது, கொரியர் சர்வீஸோட நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசாலிட்டி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ வியூவர்ஸ் பார்ப்பீங்க, எல்லாமே டீட்டெயிலாக அண்ணன் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க, ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே A to Z கவர் பண்ணி இங்கே கொடுக்குறாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், கான்டாக்ட் நம்பர் கீழே போய்கிட்டு இருக்கோம், அவங்களை கான்டாக்ட் பண்ணால்